வெல்கம் டு ரெண்டாம் மதுரை யூடியூப் சேனல். இன்றைக்கி உலக நாயன் கமல்ஹாசன் நடிப்பில் உருவான விக்ரம் படத்தோட கிளிம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைதி படத்தோட எஃபெக்ட் தெரியவே தெரியுது மாஸ்டர். லோகேஷோட கைதியோட எஃபெக்ட் தெரியுது மாஸ்டர். கருங்க பேர்ல எழுத்தே அதே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி தான் ஆக்சன் பிளஸ்டர் ஹாலிவுட் ரேஞ்ச் எடுத்துக்கிறாங்க போல. இருட்டிலே எடுத்த ஹாலிவுட் தான் மாஸ்டர். லோகேஷ் தானே? லோகேஷ் வந்துட்டாரம்மா. இங்கே ஒரு வித்தியாசமாக வித்தியாசமாக இருக்கு. அப்படியே எடுத்துருக்காங்க மாஸ்டர். விஜய் சேர்ந்து அன்பறிவு மாஸ்டர் ஸ்டண்ட் ஸ்டண்ட் நடிப்புக்கு பஞ்சமில்ல மாஸ்டர். விஜய் சேர்ந்து ஆக்சன் காமா ஆக்சனுக்கு ஃபைசல் ஒரு நாயகி வாங்க. இன்னும் உடம்பு ஃபிட்டா எப்படி இருந்துச்சு நடிப்புக்கு பஞ்சமே கிடையாதுன்ற மாதிரி படத்துல வெறும் நாயகன் நாயகனா தான் இருக்கு. ஒரு பக்கம் விஜய் சேதுபதி ஒரு பக்கம் கமல்ஹாசன் சொல்லவே வேணாம். ஆனா ஆக்சன் எப்படி மாஸ்டர் எதிர்பார்க்கீங்க? ஆக்சன் என்ன காமிச்சது ஃபுல்லாவே வந்து வெறும் ஆக்சனா தான் இருக்கு. அதுவும் விதவிதமாக வந்து துப்பாக்கிலாம் பயன்படுத்திருப்பாங்க போல. பாருங்க துப்பாக்கின்றதுக்கு என்ன சொல்லுது, எல்லா வெரைட்டியும் நம்ம இண்டஸ்ட்ரியில் பார்க்காததெல்லாம் புதுசாக வெரைட்டி. ஹாலிவுட்டில் இருக்கிற துப்பாக்கி பூரா அங்கே வந்து நின்றுருக்குன்னு நினைக்கிறேன் மாஸ்டர். நம்ம ஊருக்குள்ளே இல்லை சொல்லுவேன், இல்லை அந்த அளவுக்கு காமிச்சிருக்காங்கன்னு. ஆமாம், லோகேஷ் ஒரு இன்டர்வியூ கூட கேட்டிருந்தாரு, ஏதோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு துப்பாக்கி வெரைட்டி வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு கமல்ஹாசன் வந்து உடனே வந்து ரெடி பண்ணி கொடுத்தாராம். கொடுத்து அவரே வந்து எப்படின்றதுலாம் செஞ்சு காமிச்சாரு. சின்ன விஷயத்த கூட அந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன மைனூட்டான விஷயத்துக்கு கூட அவர் இப்போ இந்த படத்தில் லோகேஷ் கிட்ட ஃபுல் பொறுப்பு இருக்கு. கமல்ஹாசனோட அப்படின்றப்ப இந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இருக்கனால லோகேஷ் மேல கொடுத்துருக்காப்ல. அப்படியே நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக போயிடுவேன். இது என்ன நடந்தாலும் வரவாலை. ஏன்னா கைதிக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்தில் லோகேஷோட கைதியோட அதாவது எப்படி ஒரு ஜனரஞ்சனமான ஒரு பிக்சர்ஸ் இருட்டில்ன்றது லோகேஷோட வியூவாக இருக்கலாம். ஆனால் இது நல்லா பக்கவா தெரியுது. எனக்கு கமலுக்கும் இது நல்ல மேட்ச் ஆகுது. அனிருத் மியூசிக் சொல்லவே வேணாம். அது எப்படி அவரு இப்ப எல்லா படத்துலயுமே வந்து அனிருத் தான். எந்த படம் எடுத்தாலும் அனிருத்தை தவிர வேற யாரும் இல்லைங்கிறதுக்கு நாலஞ்சு படம் பிளாக் பஸ்டர் ஃபுல்லாவே அனிருத் அனிருத் தான் வந்துருக்கு. பாப்போம். இது போன்ற ரியாக்ஷன்ஸ் நீங்க மேலும் பார்க்கறதுக்கு ரேண்டம் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி.